ஜீவாத்ம பரமாத்ம பேதமும் இல்லை அங்கே இரண்டாவது வஸ்து இல்லை என்னும் போது முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் பூலோகம் ஸ்வர்கலோகம் முதலியவற்றை விட உசந்ததாக சம்சார பந்தத்திலிருந்து விடுவிப்பதாக சுவாமி இருக்கும் மோக்ஷலோகம் என்று ஒன்று இருக்கிறது வைகுண்டம் கைலாசம் என்பதெல்லாம் அதுதான் அங்கே அவர் தன்கிட்டே ஒரு ஜீவனை கொண்டு போய் சாஸ்வதமாக வைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் மோக்ஷம் என்றே பல சித்தாந்தங்கள் சொல்கின்றன அதாவது மோக்ஷத்திலேயும் சுவாமி நாம் என்ற இரண்டு உண்டு சுவாமிக்கு வேறையாக நாம் இருக்கிறோம் நமக்கு வேறையாக சுவாமி இருக்கிறார் என்பது அவற்றின் முடிவு பக்தியாக தியாலஜிக்கலாக சுவாமி என்று சொல்வதை தத்துவ சாஸ்திரமாக சொல்லும் சொல்லும்போது பரமாத்மா என்று சொல்லி மோக்ஷம் உள்பட எப்போதுமே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஜீவாத்மா தான் நாம் வேறுதான் இவை இரண்டும் ஆசாமிகள் தான் என்பார்கள் சகல ஜீவ ஜகத்துக்களுக்கும் காரண வஸ்துவான பிரம்மம் என்பதுதான் இந்த பரமாத்மா அத்தனையையும் ஆட்டி படைத்து ஆழ்வதால் ஈஸ்வரன் என்பதும் அதைத்தான் ஆனால் அத்வைத்தபடி ஜீவனுக்கு மாயையினால் ஏற்பட்ட மனஸ் என்பது உள்ளபோதுதான் எல்லாவிதமான உலக அனுபவமும் உணர்ச்சி சஞ்சலங்களும் உண்டாகிறது என்றும் அவன் மனசை கழட்டி போட்டுவிட்டு மாயைக்கு அந்தண்டை போய்விட்டால் ஒரே சாஸ்வத சாந்தியாக போய்விடுகிறான் என்றும் பார்த்தோமல்லவா இதே மாதிரி இவனுக்கு அனுபவத்தை கொடுக்கிற உலகம் இவனுடைய மனஸ் மற்ற எல்லாருடைய மனசுகள் ஆகிய இவை அத்தனையையும் கூட பிரம்மம் மாயையால் தான் உண்டாக்கியிருக்கிறது ஜீவனுக்கு மனசு மாதிரி தான் பிரம்மத்துக்கு மாயை மனசு நம்முடைய நிஜமான நான் இல்லை என்கிற மாதிரியே பிரம்மத்துக்கும் மாயையோடு கூடியிருக்கும் நிலை ஸ்வரூபம் ஸ்வஸ்வரூபம் இல்லை பிரம்மம் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு தான் ஆட்டி படைக்கிற பரமாத்மா என்றும் மற்றவர்கள் ஆட்டி படைக்கப்படுகிற ஜீவாத்மா என்றும் பண்ணுகிறதெல்லாம் தன் நிஜ ஸ்வரூபத்திலிருந்து கொண்டு பண்ணுவதில்லை மனசை கழட்டி போட்டுவிட்டால் நாம் சாந்திமயமாக ஒரு காரியமும் இல்லாத ஆத்மாவாக இருக்கிற மாதிரியே பிரம்மமும் மாயையை கழட்டி போட்டுவிட்டு தானாக இருக்கிற நிலையில் உள்ளது இது மாதிரி அது என்பதை விட அது மாதிரி இது என்பதுதான் சரி ஏனென்றால் அது மாயையை கை கொண்ட பிறகுதான் ஜீவனுடைய தோற்றம் இவனுடைய மனஸ் எல்லாம் உண்டாகி இருக்கின்றன இன்னும் இப்படி ஆலோசித்து பார்த்து கொண்டே போனால் அது மாதிரி இது இது மாதிரி அது என்று மாதிரி போடுவது தப்பு தப்புத்தான் மாதிரி கீதிரி எதுவும் இல்லை அதுவேதான் இது பிரம்மமேதான் ஜீவன் மாய இல்லாத நிஜ நிலையில் பிரம்மமும் சாந்தி மனசில்லாத நிஜ நிலையில் ஜீவனும் சாந்தி என்றால் இரண்டும் ஒன்றேதானே பிரம்மம் மாயையை போட்டுக்கொண்டு ஜகத்தை செய்து அந்த ஜகத்திலே மனசை போட்டுக்கொண்டிருப்பவனான ஜீவன் என்று ஒருவனை செய்திருக்கிறது என்றால் பிரம்மமே ஜகத்தாகவும் ஜீவனாகவும் தோன்றுகிறது என்றே அர்த்தம் ஜீவாத்மா என்கிற என்கிறவனிடமிருந்து மனசை எடுத்து போட்டுவிட்டால் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு ஆத்மா இல்லை ஒரே ஆத்மாதான் அதற்கே பிரம்மம் என்று பேர் சுவாமி என்று ஒருவர் வைகுண்ட கைலாசாதி லோகங்களில் நம்மை கொண்டு போய் வைத்து கொள்ளும் அது எத்தனை உசத்தியாகத்தான் இருக்கட்டும் அவர் அங்கே கொடுக்கிற ஆனந்தம் எத்தனை பெரிசாகத்தான் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அவரும் சரி நாமும் சரி நிஜ ஸ்திதியில் இல்லை ஸ்வஸ்வரூபத்தில் இல்லை ரெண்டு பேருமே சாந்த சமுத்திரமாக அப்படியே அடங்கி இருக்கிற நிஷ்சலன நிலையில் இல்லை பக்தி என்று நாம் ஒரு காரியம் பண்ணுகிறோம் அனுகிரகம் என்று அவரும் ஒரு காரியம் பண்ணுகிறார் பக்தி பண்ண மனஸ் என்று ஒன்று இல்லாமல் முடியாது அது விகாரங்களே இல்லாத மனசாகத்தான் இருக்கட்டும் இருந்தாலும் அப்படி ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும் அது இருக்கிறதென்றால் நம்முடைய நிஜ ஸ்வரூபமான ஆத்மாவை விட்டுவிட்டு இதனிடமே நம்மை ஒன்றுபடுத்தி கொண்டு விடுகிறோம் ஐடென்டிஃபை செய்து கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம் இப்படி நாமே நிஜமான நாமாக போது செய்யும் ஒன்று எத்தனைதான் உசத்தியாய் இருந்தாலும் அது சத்திய சத்தியமில்லை என்ற குறை இருக்கத்தானே செய்கிறது அதனால் பரமாத்மா நமக்கு பரமானுகிரகம் பண்ண நினைக்கும் போது இவனுக்கு நம்மை வேறையாக வைத்து செய்கிற பக்தி காரியம் கூட வேண்டாம் நமக்கும் இவனை வேறையாக வைத்து செய்கிற அனுகிரக காரியம் கூட வேண்டாம் ஏனென்றால் இவன் நமக்கு வேறையாக இருக்கிற வாஸ்தவத்தில் தனக்கே வேறேயான மனசுடன் தான் ஐக்கியப்பட்டு தானான ஆத்மாவை விட்டுவிடுகிறான் அப்படி வேண்டாம் நாமும் அனுகிரகம் என்ற காரியம் பண்ணுவதற்காக மாயையை வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதுவும் வேண்டாம் ஆனபடியால் நாம் இவனுடைய மனசை அடியோடு போக்கி இவனை நமக்குள்ளேயே ஆத்மாவாய் பிரம்மமாய் வைத்து கொண்டு விடுவோம் என்று அத்வைத்த மோக்ஷம்தான் அனுகிரகிப்பார் சுவாமி என்றும் பக்தன் என்றும் வேறாக இல்லை ஜீவாத்மா பரமாத்மாக்களும் வேறே இல்லை என்று பண்ணிவிடுவார் ஜீத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு வேறு வஸ்துக்கள் இல்லை என்பதைத்தான் ஜீவ பிரம்ம அபேதம்தான் அத்வைத்தம் அதுவே மோக்ஷம் மோக்ஷலோகம் என்று ஒன்று இல்லை மோக்ஷ அனுபவம் தான் அங்கே காரியமே கிடையாது காரியம் செய்ய மனஸ் வேண்டும் மனஸ் வந்தால் ஆத்மாவாக இருக்கும் நிஜமான நிலை போய்விடும் இந்த மோக்ஷ அனுபவத்திற்கே ரூபமாக இருக்கும் தக்ஷணாமூர்த்தி நம் கதை ஆரம்பிக்கும் சமயத்தில் நாம் காரியம் இல்லாமல் இப்படி நிர்விச்சாரமாக உட்கார்ந்திருக்கிறோம் ஜனங்களானால் காரியத்திலும் ஒரே தப்பான காரியமாக பண்ணி கொண்டு கஷ்டப்படுகிறதுகளே பிறரையும் கஷ்டப்படுத்துகிறதுகளே என்று பரம கருணையோடு நினைத்தார் கருணையோடு நினைத்தார் என்றால் அவரும் மனசினாலே காரியம் பண்ணினார் என்றுதானே அர்த்தம் அப்புறம் அவரை ஆத்மாவாகவே மோக்ஷானந்தத்தில் மூழ்கி நிஷ்கிரியமாக இருக்கிறவர் என்றால் என்ன அர்த்தம்